வண்ணத்து பூச்சி என்ன செய்யுமா, மரத்தில் இலையில் முட்டை இட்டுட்டு போயும். அந்த முட்டை என்னாகும், பொறிச்சு அப்படியே சின்ன புழு மாதிரி வந்து கூட்டுப்புழுவாய் மாறி கடினமான ஒரு வலையை தன்னை சுற்றி பின்னி கொண்டு அந்த கூட்டுக்குள்ளேயே தான் அது உயிர் வாழுமா. அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்து என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகிட்டே இருக்கும். எப்படி ஒரு தாயின் வயிற்றில் ஒரு கரு உள்ளே இருந்து உருவாகிறதோ, ஒரு முட்டையிலிருந்து கோழி குஞ்சு எப்படி உருவாகிறதோ, அதே போல் இந்த கூட்டுப்புழுவும் உள்ளேருந்து உருவாகி கொண்டு இருக்குமா. இப்போ ஒரு நாள் ஒரு தகப்பனும் மகனும் ஒரு தோட்டத்து வழியாக போயிட்டு இருந்தாங்க. அங்கே அநேக கூட்டுப்புழுக்கள் இருந்தது. இப்போ என்ன ஆகும், அந்த வளர்ச்சி அடைந்த உடனே அந்த உள்ளே இருக்கிற பூச்சி என்ன செய்யுமா, அந்த கூட்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். கோழி முட்டை பொறிக்கும்போது பார்த்துருக்கீங்களா, கோழி 20 நாள் கழித்து முட்டை பொறிக்கும் போது மெதுவாக அந்த ஓடு அசையும், அந்த ஓடு அப்படியே உருளும், அந்த முட்டை உருளும். அப்புறம் அந்த ஓடு மெதுவாக அப்படியே கிராக் ஆகும், உள்ளேருந்து அந்த குஞ்சு வெளியே வரக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போலத்தான் அந்த கூட்டுப்புழுக்குள்ளேருந்து அந்த புழு என்ன செய்யுமா, மெதுவாக வெளியே வரக்கு ட்ரை பண்ணும். அப்போ அந்த தகப்பனும் மகனும் அதை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கும்போது ஒவ்வொரு கூட்டிலிருந்தும் நிறைய ட்ரை பண்ணி என்னாச்சு, கொஞ்சம் நேரம் ஆனோடனே வெளியே வந்து அழகாக அது பறந்து போயிடும். அப்படி இருக்கிற பொழுது ஒரு கூட்டை அந்த பையன் பார்த்தான், அந்த கூட்டிலிருந்து அந்த புழு வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அது வெளியே வர எவ்வளவோ போராடி போராடி பார்த்தது இவனுக்கு தாங்க முடியல. அவன் அப்பாட்ட சொன்னானா, அப்பா இந்த புழு ரொம்ப கஷ்டப்படுது, நான் இதை வெளியே எடுத்து விட்டுருந்தேன், சீக்கிரமாக இது பறந்துருமே சொன்னாராம். அப்போ தகப்பனார் சொன்னாராம், மகனே அப்படி செய்யக்கூடாது, அதுவே தானாக என்ன செய்யணும், வெளியே வரணும். அதனால் நீ ஒன்றும் செய்யாத, நீ கேட்டாலும் கொஞ்ச நேரம் பார்த்தா அது வரவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்துதான். உடனே என்ன பண்ணானா, ஒரு பிளேடு எடுத்து மெதுவாக அந்த கூட்டை கிழித்து அதை வெளியே விட்டான். சந்தோஷமாக வெளியே வந்து தான் அது முற்ற நல்ல அழகாக பறக்கக்கூடிய கண்டிஷனில் வெளியே வந்து தான் வெளியே வந்து பறக்க அது ட்ரை பண்ணால் பறக்க முடியாமல் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே அது எறும்புகள் வந்து அதை தூக்கிட்டு போச்சு தான். அப்போ அந்த அப்பா சொன்னாராம், மகனே நான் சொன்னேன் பார்த்தியா, அந்த புழுவை என்ன செய்யக்கூடாது, நாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது, அதுவே போராடி என்ன செய்யணும், வெளியே வந்தால் தான் அதற்குரிய பலன் அதுக்கு கிடைக்கும், அப்போ தான் அது பறக்க முடியும், அந்த உபத்திரவம் அதுக்கு இருந்தால்தான் அது தன்னுடைய இலக்கை அடைய முடியும். அல்லேலூயா. அப்போதான் அதுக்கு முழுமையான வளர்ச்சி கிடைக்கும், அது வரைக்கும் அதுக்கு பலன், அந்த இறகுகளுக்கும் கால்களுக்கும் கைகளுக்கும் பலன் கிடைக்கும். அதனால் நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பார்த்தாயா, இப்போ நீ இடையில் இழுத்து விட்டதுனால அது இறந்து போச்சுன்னு சொன்னாராம். இதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பரலோக வாழ்க்கைக்கு அழைச்சிருக்கிறார். இந்த பரலோகத்துக்கு போகிறது லேசாக போக முடியாது, எல்லாருமே பரலோகத்துக்கு போகிறவர்கள் வெகு சிலர். வேதம் சொல்லுகிறது, அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போவோம். காரணம் என்ன, அது ஒரு இடுக்கமான பாதை, உபத்திரவத்தின் பாதை, கஷ்டத்தின் பாதை. அதில் என்ன செய்யக்கூடாது, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, போராட்டம் உபத்திரவம் வந்த உடனே என்மந்த ஆண்டவர் வேண்டாம்ப்பா நான் உலகத்துக்கே போகிறேன்னு போயிடுவாங்க, அவங்களுக்கு பரலோகம் கிடைக்காது. ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்குள்ளே நிலை நின்று, என்ன வந்தாலும் உண்மை நான் நம்புவேன் ஆண்டவரே, உறுதியான விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது சோதனைகளை தாங்கிக் கொள்ளவும் அதற்கு தப்பி ஓடவும் நமக்கு என்ன செய்வாராம், பலன் தருவார். அல்லேலூயா. அப்படி என்றால் அந்த உபத்திரவங்களை கர்த்தர் எதற்காய் தருகிறார், ஏன் போராட்டங்களை தருகிறார் என்றால், உள்ளான மனுஷனில் நம்ம வல்லமையாய் பலப்பட. எப்படி அந்த வண்ணத்து பூச்சிக்கு அந்த கூட்டுகளை அது போராடுகிற பொழுது ஒரு பலன் கிடைக்கிறதோ, அதை போலத்தான் கர்த்தருக்காய் நாம் பாடுகளை அனுபவித்து அவருக்காய் பிரயாசப்படுகிற பொழுது நமக்கு கர்த்தர் உள்ளான மனுஷனில் பலனை தருகிறார், அது நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும்.